தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற டீடைல்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தாங்க. இந்த பணியிடங்கள் வந்திருக்கு. ஒரு புதிய ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. May 13, 2023 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட்டு. ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன்ஸு, சரி, ஸோ என்ன கேட்டகரியில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் கேட்டகரியில் தான் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிசிப்ளின் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆப்ரேஷன்ஸு, மெயின்டைன்ஸ் மெக்கானிக்கல், மெயின்டைன்ஸ் எலக்ட்ரிக்கல், மெயின்டைன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மெயின்டைன்ஸ் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், பர்சனல் ஆஃபீஸர், ஃபினான்ஸ் ஆஃபீஸர் போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, எந்த டிப்ளமாவாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன்ஸை பொறுத்தளவுக்கு பிஇபிடெக் கெமிக்கல் அல்லது பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்ல முடிச்சா அப்ளை பண்ணலாம். 18 வேகன்சிஸ் இருக்குது. மெயின்டைன்ஸ் மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு பிஇபிடெக் மெக்கானிக்கலில் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கலுக்கு பிஇபிடெக் எலக்ட்ரிக்கலில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கலுக்கு 5 வேகன்சியும் IEEE வந்து 3 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரியே இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லையும் கேட்டிருக்காங்க. இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷனு இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனு இல்லை கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது பிஇபிடெக் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க. ஏதாச்சும் ஒரு பிஜி முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ வந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. 3 வேகன்சிஸ் இருக்குங்க. அடுத்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் கேட்குறாங்க. இதுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் அப்படி இல்லைனா பிஜி அக்ரிகல்ச்சரில் முடித்தவங்க இல்லைனா எம்பிஏ மார்க்கெட்டிங்கில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 8 வேகன்சிஸ் இருக்குது. இதே மாதிரி அடுத்து பிஜி டிகிரி பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் ஒர்க்கில் முடித்தவங்களுக்காக பர்சனல் ஆஃபீஸர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 3 வேகன்சியும். கடைசியாக ஃபினான்ஸ்க்கு வந்து எம்காம் அல்லது சிஏ ஐசிடபிள்யூஏ இல்லை எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒரு 6 வேகன்சியும் இருக்குது. டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து 48 வேகன்சிக்கு தான் போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஆஃபீஸர் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு தமிழ் ப்ரொஃபிஷியன்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எந்த ஒரு போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பற்றி பார்த்துடலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் 28 வயசு வரைக்கும், எஸ்சிஎஸ்டி 33 வயசு வரைக்கும், ஓபிசி கேண்டிடேட்ஸ் 31 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதுவே நீங்கள் பிடபிள்யூஆர் இருந்தீங்கன்னா 38 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி June 3, 2023 வரைக்கும் இருக்குங்க. அதுக்குள்ளே ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு எனிவேர் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்ஸ் இருக்க போது சதர்ன் ரீஜனை தாண்டி உங்களுக்கு ஆஃபீஸே கிடையாது. ஸோ கண்டிப்பாக சதர்ன் ரீஜனில் தான் போஸ்டிங்ஸ் இருக்குது. அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். career@madrasfertilizers.co.in அப்படிங்கிற வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே டைரெக்டாக போஸ்டிங் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸுமே பே பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 500 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும். மற்றவங்கெல்லாம் சரி, மற்ற எஸ்சிஎஸ்டி பிரிவினர்லாம் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு 100 ரூபாய்க்குள்ளே இருக்கும், அதை மட்டும் பே பண்ணால் போதுங்க. ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைனில் தாங்க அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி ஆஃப்லைனில் டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆஃப்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸுமே பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 பே பண்ணணுங்க. 500 அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிவிட்டு அந்த யூடிஆர் நம்பரையும் அந்த சலானையும் அட்டாச் பண்ணி அனுப்பினாலே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஏதோ ஒரு பேங்க்கில் போய் அவங்களுக்கு நீங்கள் 500 அப்ளிகேஷன் ஃபீஸை மட்டும் பே பண்ணி அந்த ஸ்லிப்பை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸையுமே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கிட்ட இருக்கும், அதை மட்டும் பே பண்ணால் போதும். மற்ற ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் 500 பே பண்ணணுங்க. ஸோ அடுத்து இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும்தாங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதிலிருந்து உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க.
அந்த இன்டர்வியூ யாராவது கிளியர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக போஸ்டிங்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா கொடுக்குறாங்க மந்த்லி உங்களோட சேலரி. சரி, ஸோ அடுத்து உங்களுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50,000 கொடுக்குறாங்க மந்த்லி உங்களுக்கு 50,000 சேலரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இதோட உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.